Hello DM family, welcome back to our channel. தினமும் மனமும் நான் உங்கள் சௌம்யா. இன்னைக்கு நம்ம எப்பவும் போல கோதுமை மாவுலையோ மைதா மாவுலையோ பண்ணுற பூரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தேங்காய் பூரி பண்ண போகிறோம். இந்த அமாவாசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பூரி தான் இது. இது எல்லா ஏஜ் பீப்புளையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பூரி இது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ ஈஸியாக பண்ணணும், எவ்வளோ டேஸ்டியாக பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு மூடி பச்சை ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து இதில் ஒரு இன்ச் இஞ்சி வந்து நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கணும். இதில் ஒரு 2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும். அப்புறம் காரத்துக்கு அவளுக்கு ஏற்ற மாதிரி காரம் 4 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். தகுந்த மாதிரி சால்ட் போட்டிருக்கேன். கல்லுப்பும் போட்டுக்கலாம். இந்த பிளேஸில் நல்லா அலம்பி கொத்தமல்லி 1 பொடி கொத்தமல்லி போட்டுட்டு இதில் லைட்டாக 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக ஜலம் விட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பேஸ்ட்டாக அரைச்ச இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துலேயோ இந்த மாதிரி ஒரு தட்டுலேயோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு இதில் நல்லா 1 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுட்டு இதில் நார்மல் பச்சரிசி வெரட்டு அரிசி மாவு 1 கப்பு போட்டுட்டு இதில் எந்த ஜலமே முதல்ல சேர்க்காமல் இந்த விழுதுலையே இந்த அரிசி மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு சப்பாத்தி மாவு மாதிரி இதை கலந்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஜலம் போகிறலே அப்படின்னா நம்ம சும்மா 2 ஸ்பூன் ஜலம் விட்டு நம்ம பிசிஞ்சு எடுத்துக்கலாம். ஜலம் நிறையா கொத்திட்டோன்னா நம்மளுக்கு வந்து மாவு இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், பட் ஃப்ளேவர் கம்மியாயிடும். அதனால தான் இந்த மாதிரி 2 ஸ்பூனாக ஜலம் விட்டுட்டு அந்த விழுதுக்கேற்ற மாவு போட்டுண்டு நம்ம இந்த பூரி பண்ணாதான் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த விழுதுக்கும் இந்த மாவுக்கும் கொஞ்சமாக ஜலம் விட்டதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசிஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாவு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக பிசிஞ்சு எடுத்தாச்சு. பதம் பார்த்திங்களன்னா இந்த மாதிரி தட்டுலேயும் ஒட்டாமல் நம்மளுக்கு கையிலையும் ஒட்டாத அளவுக்கு இந்த மாவு பிசிஞ்சுக்கணும். ஜலம் கரெக்டாக விட்டு இந்த மாதிரி பிசிஞ்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இனிமேல் நம்ம இதை பூரி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கணும். நம்ம எல்லாராத்துலேயும் அமாவாசைனா கண்டிப்பாக வாழை இலை இருக்கும். அது சின்ன வாழை இலை எடுத்துன்ட்டு அதுக்கு இந்த மாதிரி 1 ஸ்பூன் எண்ணெயை தடவின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசிஞ்ச மாவை எடுத்துன்ட்டு இந்த மாதிரி கையிலேயே நம்ம ஒத்த விரலையே தட்டி போட்டுடலாம். இது வந்து நம்ம சப்பாத்தி கட்டிலையும் இடலாம். ஆனால் அரிசி மாவுக்கு வந்து அந்த பாண்டிங் தன்மை இருக்காது. ஸோ நம்ம இடும்போது பிஞ்சு பிஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி இது ஒரு கஷ்டமே இல்லை நம்மளுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒத்த விரலையே தட்டின்னோன்னா நம்மளுக்கு கரெக்டாக பதம் வரும். இது வந்து அப்படியே நம்ம எண்ணெயில் போட வேண்டியதுதான். இதுக்கு தொட்டுக்க கூட எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இதுலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்கிறதுனால அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுக்கு வெறும் பூரியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நன்னா காஞ்சி எடுத்து இந்த தட்டின்ற பூரியை இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் விட வேண்டியதுதான். எண்ணெயில் விட்ட உடனே இந்த மாதிரி 1 அழுத்து அழுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த சூடான எண்ணெயை இந்த மாதிரி பூரி மேலே தெளித்தோன்னா நம்மளுக்கு அப்படியே தேங்காய் அரிசி மாவு பூரி உப்பி இந்த மாதிரி வந்துடும். இது ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். நம்மளுக்கு 2 பக்கம் 1 நிமிஷம் வச்சுட்டோன்னா பூரி நல்லா வெந்துடும். சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் முன்னாலேயே கூட எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா 1 நிமிஷம் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நம்ம பூரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூரி இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா இதில் எண்ணெயே இல்லை பாருங்கோ. பூரி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ட்ரையாக இருக்குது. ஸோ இது எண்ணெயும் இழுக்காது, ஆயில் ஃப்ரீ பூரி. இது சொல்லப்போனால் இது எல்லா ஏஜ்காரர்களுக்கும் பிடிக்கும். தொட்டுக்கவும் எதுவும் தேவையில்லை. நான் ஆற்றுல மோர் குழம்பு பண்ணதுனால அதை தொட்டு காட்டுறேன். ரொம்ப காம்பினேஷன்
இந்த மோர் குழம்புக்கு இது சூப்பராகவே இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா, டாடா, பாய் பாய்.